ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வணக்கம். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பல்வேறு வகையான போஸ்ட்டுகளுக்கு செம்மேல ஜாப் வந்திருக்கு. இதில் கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி பிஜி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்து மேக்ஸிமம் 50 வரை இருக்குது. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் July 13. இது சூப்பரான ஜாப், தகுதி இறங்கலாம் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இன்னும் மற்ற டீடெயில்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ண தகுதி இருக்காலாம் தெரியும். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பார்த்துட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் உனக்கு வரும். வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி வந்து இந்தியாவில் பல்வேறு வகையான கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுங்களில் காலியாகிற பல்வேறு போஸ்ட்டுகள் ஃபில் பண்ண டைரக்ட் செலக்ட் பண்ணுறாங்க. இதற்கு தகுதியானங்களாக வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்ட், அது கல்வி தகுதி, அதற்கான ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏர்வொர்த்தினஸ் ஆஃபீஸரில் 80 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சிக்கெலாம் வந்து கேஸ்ட் டெஸ்ட் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆருக்குலாம் வந்து தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிறகு ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்பில் கூட ஒரு வேகன்சி இருக்குது. ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்பில் அப்ளை பண்ணுறவங்களாம் வந்து எந்த மாதிரியான டிசபிலிட்டியில் வரவங்க அப்ளை பண்ணலாம்னு பார்த்துக்குன்னு அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் வந்து அதிகபட்சம் 35 வரை இருக்குது. கல்வி தகுதியெலாம் பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரியில் ஃபிசிக்ஸ் இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் இல்லைனா ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இல்லைனா இன்ஜினியரிங்கில் ஏரோநாட்டிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலி கம்யூனிகேஷன் எதனா ஒரு இன்ஜினியரிங் படிச்சுங்க அப்ளை பண்ணலாம். பிறகு ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் லைசன்ஸ் கூட வாங்கியிருக்கணும். அதுவும் இல்லாமல் 3 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுப்பாங்க. இல்லை செலக்ட் ஆகிறவங்களாம் வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கனாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எந்த மாதிரியான ஒர்க்கெலாம் இருக்கும்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்குன்னு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து 44 வேகன்சி வந்து ஏர் சேஃப்டி ஆஃபீஸருக்கு இருக்குது. இது செலக்ட் ஆகிறவங்களாம் வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேகன்சிலாம் கூட கேஸ் வைஸ் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதில் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்புக்கு வந்து 4 வேகன்சி இருக்குது. ஏஜ் வந்து அதிகபட்சம் 35 வரை இருக்கும், அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதியெலாம் பார்த்தீங்கன்னா, டிகிரியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இல்லைனா அதுக்கு ரிலேட்டடாக வேறு கோர்ஸ் படிச்சும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லைஃப் ஸ்டாக் ஆஃபீஸரில் 6 வேகன்சி. இதில் செலக்ட் ஆகிறவங்களாம் வந்து அனிமல் ஹஸ்பண்டரி டைரிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்டரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான கல்வி தகுதியெலாம் பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரியில் வெட்டினரி சயின்ஸ் படிச்சிருக்கணும். ஓவரால் 3 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுப்பாங்க. அடுத்து ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் 2 வேகன்சி இருக்குது. இதற்கான கல்வி தகுதி வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியில் ஃபிசிக்ஸ் இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். இல்லைனா அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் 1 வேகன்சி. இதற்கான கல்வி தகுதி வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியில் பாட்டனி இல்லைனா ஜுவாலஜி இல்லைனா மைக்ரோ பயாலஜி படிச்சிருக்கணும். பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கணும். அடுத்து ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கெமிஸ்ட்ரியில் 1 வேகன்சி. இதுக்கு பிஜியில் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அடுத்து ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஃபிசிக்ஸ்லேயும் 1 வேகன்சி இருக்குது. இதுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரியில் ஃபிசிக்ஸ் இல்லைனா அப்ளைடு ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும். பிறகு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் 23 வேகன்சி இருக்குது. இதில் செலக்ட் ஆகிறவங்களாம் வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேகன்சிலாம் கூட கேஸ்ட் வைஸ் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் லா படிச்சிருக்கணும். பிறகு 7 இயர்ஸ்க்கு மேலே அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரில் 86 வேகன்சி இருக்குது. இதில் செலக்ட் ஆகிறவங்களை வந்து இபிஎஃப் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேகன்சிலாம் கூட கேஸ்ட் வைஸ் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வேகன்சியில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் வேகன்சி இல்லைனா அன்ரிசர்வ்ட் இருக்கிற வேகன்சி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்புக்கு 4 வேகன்சி இருக்குது. ஏஜ் வந்து அதிகபட்சம் 30 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ் டிகிரியில் ஹிந்தி வித் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். இல்லைனா இங்கிலீஷ் வித் ஹிந்தி படிச்சும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பல வகையான குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இதுக்கான தகுதி இறங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கிரேட் 1 3 வேகன்சி. இதுவும் ஏஜ் வந்து மேக்ஸிமம் 30 வரை இருக்குது. கல்வி தகுதி வந்து இன்ஜினியரிங் இல்லைனா அசோசியேட் மெம்பர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் சர்வேயர் ஆஃபீஸரில் 7 வேகன்சி இருக்குது. இதில் செலக்ட் ஆகிறவங்களாம் வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இன்ஜினியரிங் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் சிவில் மைனிங் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு முன்னேற மதிமையாக கொடுப்பாங்க. அடுத்து பிரின்சிபல் ஆஃபீஸரில் 1 வேகன்சி. இதுக்கு ஏஜ் வந்து மேக்ஸிமம் 50 வரை இருக்கும், அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா, மரைன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். சீனியர் லெக்சரர் ஜென்ரல் மெடிஷனில் 3 வேகன்சி இருக்குது. இதுக்கு மெடிசன் படிச்சிருக்கணும். பிறகு 3 இயர்ஸ்க்கு மேலே டீச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து சீனியர் லெக்சரர் ஜென்ரல் சர்ஜரியில் 2 வேகன்சி. இதுக்கும் மெடிசன் படிச்சிருக்கணும். பிறகு 3 இயர்ஸ்க்கு மேலே டீச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து சீனியர் லெக்சரர் டியூபர்குலோசிஸ் ரெஸ்பிரேட்டரி டிசீஸில் 1 வேகன்சி. இதுக்கு அந்த போஸ்ட் ரிலேட்டடாக மெடிசன் படிச்சிருக்கணும். இதில் இப்போ நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ண July 13 வரை லாஸ்ட் டேட் இருக்குது. இது ஆன்லைன் மட்டுமே அப்ளை பண்ணணும். இந்த யூபிஎஸ்சி ஆன்லைன் NIC.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணினா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஆன்லைன் ரெக்யூர்மெண்ட் அப்ளிகேஷன் ORA ஃபார் வேரியஸ் ரெக்யூர்மெண்ட் போஸ்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் பல வகையான போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு நேராக அப்ளை ஆன இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை ஆல்ரெடி படித்து பார்த்துங்க. அப்படியே கீழே வந்து நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா வந்தீங்கன்னா இங்கே யூசர் லாகின்னுக்கு வரும். அதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க மட்டும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும்.
இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இதில் உங்களோட நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், ஜெண்டர், கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு நல்லா ஒர்க் பண்ணுற மொபைல் நம்பர் இமெயில் ஐடி டைப் பண்ணி நியூ பாஸ்வேர்டு டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். பிறகு லாகின் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணி ஃபைனலாக சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். பிறகு சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் பொறுத்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதில் ஹையஸ்டாக குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டுமே காலாட்ட அனுப்பி வைப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்லாம் எதுவும் இருக்காது, இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். இந்த இன்டர்வியூவில் எடுத்துகிட்டு மார்க் போகிறது தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஒருவேளை அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் அதிகமாகிடுச்சுன்னா எக்ஸாம் கூட வைக்க சான்ஸ் இருக்குது. குறைந்தபட்சம் 50% மேலே மார்க் எடுக்கணும். ஓபிசியில் வந்து 45% மேலேயும், எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்லாம் வந்து 40% மேலே மார்க் எடுக்கணும். ஒரு டெஸ்ட் எதுனா வச்சுன்னா அந்த டெஸ்ட்டில் எடுத்துகிட்டு மார்க் போகிறதா ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதில் ஹையஸ்டாக அவங்களாம் இன்டர்வியூ வர வைப்பாங்க. அடுத்து அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 25 rupees தான் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த அமௌண்ட் கூட எஸ்சி எஸ்டி எல்லா கேஸ்ட் ஃபீமேல்ஸ் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்லாம் வந்து பே பண்ண தேவையில்லை, மற்ற எல்லாரும் கண்டிப்பாக பே பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ மூலமாக பே பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆனால் தான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். இன்னும் மோட்டிவேஷன்ஸுக்கு கிடைக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்கும் அப்ளை பண்ண ஆலை லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அதே மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.